ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம வாழைக்காய் சிம்பிளாக வெறும் மூணே மூணு உப்பு மிளகுடி மட்டும் இருந்தால் போதுமா, வாழைக்காய் இருந்தால் போதுங்க, சூப்பரான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி பண்ணிடலாமுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள வரக்கு முன்னாடி இதே நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கொஞ்சம் வெளிச்செண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க, சுமார் ரெண்டுலேருந்து மூணு தரண்டி போதுங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயறதுக்கு முன்னாடியேங்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாமுங்க. நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் தூள் போட்டுடலாமுங்க. இதெல்லாம் எண்ணெய் காயாமல் பண்ணணுங்க. கொஞ்சம் உப்பும் போட்டுடலாமுங்க, நல்லா கலக்கிட்டுடலாங்க. இன்னி பார்த்தீங்கன்னா வாழைக்காயை தோல் சீவிங்கோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்குறோமுங்க. இதையே இதுக்குள்ளே போட்டுடலாமுங்க, நல்லா பரட்டிடலாமுங்க. இப்போ சும்மா லேசாக ஒரு கைக்கு இப்படி தண்ணி தெளிச்சிடலாமுங்க. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு துளியும் கூட வறட்சட்டியில் இல்லைங்க, எல்லாமே வாழைக்காயில் கொடுத்துருச்சுங்க. அதனால் சூப்பராக இருக்குங்க. வாழைக்காய் பொதுவாக தான் ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லைங்க. தயிர் சோத்துக்கெல்லாம் அது கடிச்சிச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. தயிர் சோறு வேங்காய் சோத்துக்கெல்லாம் அவ்வளோதான், ஒரே நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் எல்லாம் வேக வேண்டியது இல்லைங்க. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாமுங்க. அவ்வளோதான், சூப்பராக ஈஸியான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுதுங்க. கரம் மசாலாவெல்லாம் போட்டதுனால ஜம்முன்னு இருக்குங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க, சும்மாவே எடுத்து அப்படியே சாப்பிட்லாமுங்க.